33,000 கோடி ரூபாய்க்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறுவி இருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நீங்க டாடா தொழிற்சாலை நீங்க 15,000 கோடியில் வருது, இதே ஊருக்கு வருது, கர்நாடகத்துக்கு கொண்டு வந்தாரா, ஸ்டாலின் கொண்டு வந்தாரா? சும்மா உட்கார்ந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கிறார், குறை சொல்றாங்க. இத காவா வரல, அது வரல, என்னையா? ஒரு கட்சி தலைவன் ஒரு மாவட்டத்துக்கு வரும்போது அந்த மாவட்டத்தினுடைய நிலைமை என்னன்னு முழுசுமா தெரிஞ்சிட்டு வந்து பேசணும். ஏதோ யாரோ சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறான்னா பேசுறதா? இங்க கூட ஒரு குடிகாரன் பின்னாடி அனுப்பிச்சிட்டா இல்லையா? அதான் அதிமுக ஒழுக்கமா, அதான் அதிமுக ஒழுக்கம் குறைஞ்சு அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க. புரட்சி தலைவி அது மாதிரி எங்களை கத்துக் கொடுத்தாங்க. எதுவுமே செய்யாத நான் ஓட்டு போடு ஓட்டு போடுறீங்களா? என்ன போடுறீங்க? நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முருகன் கூட சொல்றாரு, நான் எதிர்கட்சியாக அதனால எதுவும் செய்ய முடியல. எதுவும் செய்யல, நீ எம்எல்ஏ இருந்த உனக்கு தெரியுது அவ்வளவுதான். நீ என்ன கொடுத்த? 5 மாசம் லைட் கொடுத்த, ஸ்கூலுக்கு பெஞ்சு கொடுத்த, அது 40% வருது, வேற ஒண்ணும் இல்ல காரணம். ஆனா இந்த தொகுதியில சூளகிரி பட்டாட்சியில நாம கொண்டு வந்தோம். இந்த 10 ஆண்டுகள சூளகிரிய தாலுகா ஆபீஸா கொண்டு வந்தோம். அந்த தாலுகா ஆபீஸ் புது கட்டடமே கட்டி கொடுத்துருக்கோம். அதே பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் புது பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். இங்க உலகத்துல இந்த ராயக்கோட்டை வருதுல ரோடு, தென்மண்ணை ஆற்றுல மாசக்கணக்கில் தண்ணி வந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற விவசாயி அந்த பக்கம் பொருள் எடுத்துட்டு போக முடியாது. பல கோடி ரூபாய் போட்டு பிரிச்சு கட்டி கொடுத்துருக்கோம். எப்போ நீ எம்எல்ஏ இருக்கும் போது தான் கட்டி கொடுத்துருக்கு. நீ எம்எல்ஏ, ஆனா நாங்க அந்த வேலையை செய்யறோமே. அதே மாதிரி பதிமுடுகு அந்த பாடரு, நமது வேப்பனப்பள்ளி தொகுதி பாடரு, அங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த மலை தண்ணி வந்துச்சு, 6 மாசம் ஆனா கூட தாண்ட முடியாது. அந்தாட்ட ஒரு 3-4 கிராமம் இருக்கு, அங்க பிரிட்ஜ கட்டி கொடுத்தோம். எப்போ? இப்போ. நீ எம்எல்ஏ இருக்கிற, நான் மந்திரியா இருந்தேன், கட்டி கொடுத்த. அதே மாதிரி குப்பச்சி பாருல பிரிட்ஜி, அதே மாதிரி சூளகிரி யூனியன் ஆபீஸ் பில்டிங், அதே மாதிரி வேப்பனப்பள்ளி பில்டிங் யூனியன் ஆபீஸ் பில்டிங், அதே மாதிரி ஒசூர் யூனியன் ஆபீஸ் பில்டிங். பொது அதாவது உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி சராசரி மனிதனுடைய தேவைகள் அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய கட்சியாக ஆட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கொரோனா வந்தது, இந்த கொரோனா வந்தபோது இந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வெளியே வந்தாரா? யாராவது ஒருத்தரை பார்த்தாரா? ஆனா நாங்க அப்படி இல்லையே. கொரோனா வந்த கூட எங்க முதலமைச்சர் இருந்து எல்லா மந்திரியிலிருந்து எங்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியா போய் நாங்க எல்லா உதவி செஞ்சுமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் கொரோனா இருந்தா மாவட்ட மாவட்டமா போனாரா இல்லையா? மாவட்ட மாவட்டமா போய் அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு முதல் மாநிலம் தமிழ் மாநிலம். இந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற கட்சி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டும். 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் காலத்தில் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுக்க என்று சொன்னார்கள், கொடுத்தார்கள். அதை போலவே நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் கூறியிருக்கின்றோம், ஆட்சிக்கு வந்தால் அன்பு தாய்மார்களுக்கு குலவிளக்க திட்டத்தின் வாயிலாக மாதம் 1,500 ரூபாய் அவர்கள் வங்கியிலே போடப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம், செய்வோம். நீ 2 ஏக்கரா கொடுத்துட்டு ஏமாத்தின அது மாதிரி கிடையாது. ஏன்னா நாங்கள் மக்களோட இருக்கிறோம், மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், செய்வோம். அதே மாதிரி வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் காரணத்தோட தான் கொடுக்குறோம். வசதி இல்லாத குடும்பத்தில் கேஸ் ஆகி போச்சுன்னா காசு இல்லைன்னா சிலிண்டர் எடுத்து வர முடியாது. இப்ப கொஞ்சம் அடுப்புல எரிவிட்டு போய் கொஞ்சம் சுகம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் அடுப்புக்கு போறதுக்கு மனசு வராது தாய்மார்களுக்கு. அந்த 4 நாள் 5 நாள்ல பாதிச்சிடுறாங்க. அப்படி பாதிக்க கூடாதுன்றதுக்காக தான் 6 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் கொடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வாஷிங் மிஷின், நீ வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னா காரணம் இருக்கு. எப்படி புரட்சி தலைவமா மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்த அந்த சகோதரிகளுக்கு உதவி பண்ணாங்களோ அது மாதிரி வாஷிங் மிஷின் கொடுக்கறதுன்றது வந்து குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு 2 பெரிய வேலை. ஒன்னு சாப்பாடு பண்றது, சாப்பாடு பண்ணி குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வைக்கிறது, பெரிய வேலை இல்லையா? அது 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 அடுத்தது அழுகு துணியை துவைக்கிறது, பசங்களது புருஷந்து தாய்மாரது பிள்ளைங்களது அந்த அழுகு துணியை துவைக்கிறது, அது ஒரு 2 மணி நேரம் வேலை. நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு,
அன்பு தாய்மார்களே நீங்க ரெண்டு மணி நேரம் கஷ்டப்படாதீங்க நான் வாஷிங் மிஷின் கொடுத்துறேன் பட்டனை போடுங்க அதே வந்து துவைச்சு கொடுத்துறது நீங்க மடிச்சு வைங்க இதான் திட்டம் நாங்க ஒவ்வொன்னு கொடுக்கறதையும் பாருங்க நாங்க தேர்தல் அறிக்கையில ஒவ்வொன்னையும் ஆய்வு பண்ணி தாய்மார்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்குன்னு யோசனை பண்ணி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறோம் அதே மாதிரிதான் இப்போ இவ்வளவு கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 60-70 வருஷம் ஆனா கூட இன்னும் வீடு இல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடு இல்லாதவங்களுக்கு நிலைமை இல்லை அதைதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்தார் வீடு இல்லாத நிலமில்லாத குடும்பத்திற்கு நிலத்தை விலைக்கு அரசாங்கமே வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் உறுதியாக 5 ஆண்டு காலத்தில் அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும் இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை உங்கள் முன் வைத்திருக்கிறோம் தொடர்ந்து நல்லாட்சி செய்திட ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக வாழ்ந்திட பாதுகாப்பான ஆட்சி அமைந்திட எங்களுக்கு கொதிக்குள்ள சின்னமான இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்